எல்லாருக்கும் டைம் கொடுத்தீங்க, ஆனால் மைக் கொடுக்கல. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், இந்த தயாரிப்பு நிறுவனம் ரைசிஸ்ட், சாகர், சாகருடைய டீம், டைரக்டர், என்னோட டைரக்டர், என்னோட டைரக்டர்னு சொல்லலாம், இந்த க்ரூ, வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ட்ரெய்லரும் இந்த சாங்கும் எனக்கு ஏற்கனவே போட்டு காட்டாங்க, அப்போவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொன்ன கிரு ரொம்ப நாளாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இங்கே அந்த மேடையில் உட்காந்துருக்க அத்தனை பேர், முக்காவாசி பேரோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், சில பேரை தவிர. ஃபஸ்ட்டு ஜீக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா என்னுடைய போன படம் நெஞ்சுக்கு நீதி வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஜீ ஸ்டுடியோஸ் தான். அதுக்கு இந்த நேரத்தில் அதற்கும் என்னுடைய நன்றி. இந்த சீரீஸ் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நான் நம்புகிறேன், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க், கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் மாரி சார், மிஷ்கின் சார், பாலாஜி தரதர, தரணிதரன் சார், அப்புறம் கேமராமேன் ரிச்சர்ட், எல்லாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலாஜி தரணிதரன் ஒர்க் பண்ணல. அப்புறம் கலை இயக்குனர், அவருக்கு 1 மினிட் சொன்னீங்களா, 1 ஹவர்னு சொன்னீங்களா? அவர் ஏதோ ஒரு கதை வேற சொன்னார், யாருக்காவது புரிஞ்சுதா? எங்களுக்கு புரியல. நான் அப்புறமா அதான் கலை இயக்குனர் தான். எடிட்டர், எடிட்டர் அவர் பேண்ட்டை பார்த்தாலே தெரியுது நல்லா எடிட் பண்ணுவார்னு. காளிதாஸ் வாழ்த்துக்கள். விக்ரம் மாதிரி அடுத்தடுத்த சக்ஸஸ்கள் பண்ணணும். இப்போ வந்தோடனே கேட்டேன், இது என்ன படம் கேட்டப்புன்னு கேட்டேன். சார், ஒரு மலையாள படம், தெலுங்கு படமா, தமிழ், தமிழ்னாரு. ஓ, தமிழ் படமா அப்படின்னு, தமிழ் ஹிந்தியா, ஹிந்தியா அப்படின்னு, பேன் இண்டியாவா? இப்போ எல்லாருமே பேன் இண்டியா ஆகிட்டாங்க. தானியா, இவ்வளோ அதிகமாக நீங்கள் பேசி நான் பார்த்ததே கிடையாது. என் கூட போன படத்தில் அவங்க தான் பேரு. நாங்கள் நெஞ்சுக்கு நீதி நடிக்கும் போது நாங்கள் பேசிக்கவே இல்லை, ஏன்னா எங்களுக்கு ரெண்டு பேருக்கு காம்பினேஷன் ஷாட்டே இல்லை. அது பிறகு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதில் நான், தானியா, அப்புறம் அந்த படத்தில் டாக்டர் அனிதாவாக நடித்தவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்தாங்க. அப்போ நாங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க பேர் வந்து யாமினி, அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்ல, எங்கள் தாத்தா வந்து பெரிய டைரக்டரு, இவர் ஏசி திருலோகச்சந்தர், பெரிய படம்லாம் எடுத்திருக்காரு, ஹிட்டு படம்லாம் எடுத்திருக்காரு, அப்படிங்களா, தெரியாதுங்க அப்படின்னேன். உடனே தானியா வந்து, ஏங்க எங்கள் தாத்தாவும் பெரிய ஹீரோங்க, அவர் பேர் ரவிச்சந்திரங்க. நான் சொன்னேன், ஏங்க எங்கள் தாத்தாவும் சினிமாவில் தாங்க இருந்திருக்காரு. இந்த படம் கருத்துக்கா கிரு வந்து எப்பயாவது நான் கதை கேட்பேன், எனக்கு தான் கதை வச்சுருக்கியா அப்படின்னு. ஃபஸ்ட் படம் வணக்கம் சென்னை, நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவை வச்சு ஒரு அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி, அதுலேயும் நான் கெஸ்ட் ரோல் தான் பண்ணேன். அடுத்த விஜயாண்டனி பிரதர் வச்சு காளி, காளியில் 3 ஹீரோயின் கரெக்டா? ஆனால் நான் எப்போ கதை கேட்டாலும், உதய் உனக்கா ஒரு க்ரைம் கதை வச்சுருக்கேன், க்ரைமா அப்படின்னே சொல்லுவாப்பில். க்ரைம்னோடனே நான் வேணாம், நான் வேறு டைரக்டர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் போய் மாரி செல்வராஜ் சட்டை மாட்டிக்கிட்டேன். அவர் பேர்லேயே வச்சுருக்காரு மாரி செல்வராஜ். எப்போ சார் ஷூட் போகிறான் திருப்பி? மீண்டும் இந்த சிந்தன் சார் வாழ்த்துக்கள், காளி பிரதர் கார்கில கலக்கிட்டீங்க, மீண்டும் வாழ்த்துக்கள். பூர்ணிமா மேம் நடிச்சிருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிருத்திகா வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக எடுத்திருக்காப்புல, ஒரு பெரிய ஜேர்னி. அந்த ஷூட்டிங் போது இந்த கதையில் வர சில சம்பவங்கள் கிருத்திகாக்கு உண்மையாகவே, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அந்த ஷூட்டிங் அப்படியே அந்த டீம் அவங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்துட்டு அப்புறம் அவங்க அம்மா வந்து, உனக்கு ஒர்க் தான் முக்கியம், போய் வேலையை பாரு, நான் அதனால் சரியாகி வருவேன் அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. அப்படிப்பட்ட போல்டான அம்மா பொண்ணு, இந்த படத்துலேயும் எல்லா கேரக்டர்ஸும் போல்டாக எழுதியிருக்காப்புன்னு நினைக்கிறேன். என்னென்னா ரொம்ப டென்ஷனாக இருக்காப்புல, இப்போ ரிலீஸ் வர வர
நான் ஒரு நாலு நாள் முன்னாடி சந்தானம் சாரோட படம் குலு குலுன்னு ஒரு படம் பார்த்துட்டு நான் சந்தானம் சார் வந்து எனக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணி தாங்க முதல்ல அப்படின்னாரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணோம் 28th ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கிருத்தியாக டென்ஷன் ஆகிட்டாப்பில் ஹே என் படம் வருது நீ எப்படி அதே டேட்டில் ரிலீஸ் பண்ண ஹே நீ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற நான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறேன் அதாவது தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் கூட ஓடிடியில் இவங்க படத்தை பார்க்கணுமா அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஒன்றிணைஞ்சிட்டாப்பில் கங்கிராட்ஸ் அகெயின். கருணா சொன்னார் கிடைக்க வரைக்கும் விடமாட்டாப்பில் ஒன் மோர் அந்த ஷார்ட் நினைக்கிற ஷார்ட் கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டாப்பிலன்னு சொன்னீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க வீட்டில். சாகர் அகெயின் வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் வந்து அந்த டைட்டிலோட அவ்வளோ ஒன்றிட்டார். கம்பெனி பேரே பேப்பர் ராக்கெட் மாதிரி தான் வச்சுருக்காரு. இல்லை அது ராக்கெட் தானே அது ஒரு ஒரு படத்துக்கு மாற்றுவீங்களா அப்படி? ஓ சாகர் அஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு 9 வருஷமாக தெரியும். அவருக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள் அண்ட் கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். சிம்பு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் கிருத்தியாக கூப்பிட்டு நான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வேறு வழியே இல்லாமல் வந்திருக்கேன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.